ஹாய் ஹலோ புவன்ஸ்ரீன்ஸ், நான் போனா. என்னோட சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி கோயம்புத்தூரில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஸ்ரீ முத்துலக்ஷ்மி ஜுவல்லரிக்கு தான் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம லொக்கேஷன் பார்த்துடலாம். கோயம்புத்தூர் டவுன்ஹாலில் போத்திஸ்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட் ரோடு தான் பிக் பஸார் ஸ்ட்ரீட் ரோடு. அதுக்குள்ளே கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இந்த தர்கா இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற தர்கா, இதோட ரைட் சைடில் தான் நம்ம ஸ்ரீ முத்துலக்ஷ்மி ஜுவல்லரி லொக்கேட் ஆயிருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த கிரில் கேட் இருக்கு இல்லையா, ஒரு எல்லோ கலர், அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே நேராக போய் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷாப்பாகவே நம்ம ஸ்ரீ முத்துலக்ஷ்மி ஜுவல்லரி லொக்கேட் ஆயிருக்கு. இந்த ஷாப்போட அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். இன்கேஸ் வழி தெரியல அப்படின்னா நீங்கள் கேட்டுட்டு கூட வரலாம். ஆல்ரெடி நம்ம இங்கேருந்து ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை வந்து நான் உங்களுக்கு என் ஸ்க்ரீனில் கொடுத்துறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 1-1.5 கிராம்க்கான இயரிங் கலெக்ஷன் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேபிஸ்க்கான இயரிங் கலெக்ஷன் அப்படின்னு தான் எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. பட் நிஜமாகவே சொல்கிறேன், இதில் நிறைய இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம போடுற அளவுக்கே இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப சூப்பரான கலெக்ஷனில் லேட்டஸ்ட் டிசைனில் இருக்குது. பேபிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த கிராமில். ஸோ இதை விட கம்மி கிராம் வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா 1-1.5 கிராம் ஜுவல்லரி தான். ரொம்ப லைட் வெயிட் இயரிங். ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காது வெயிட்டு தாங்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஆப்டான ஜுவல்லரின்னு சொல்லலாம். சின்ன ஹேங்கிங்ஸோட ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது. எனக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜுவல்லரி ரொம்ப பிடிக்கும், ஒரு சின்ன ஹேங்கிங் வச்சு. நிறைய பேர் என்ன மாதிரி இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ரொம்ப சூட்டபிளான ஒரு ஜுவல்லரி அப்படின்னு சொல்லலாம். இதோட வெயிட்டு கூட நான் காட்டுறேன் பாருங்கள், வெறும் 1.250 தான். ஸோ ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் வெயிட் அப்படின்னு தான் சொல்லுவேன், எல்லாராலையும் ஈஸியாக வாங்கிட முடியும். வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால நீங்கள் குட்டி குழந்தைங்களுக்கு கூட இதெல்லாம் தாராளமாக போட்டு விடலாம். இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். இது பாருங்கள், நான் இப்போ காட்டுறது கீழே ஹேங்கிங்ஸ் நார்மலாக ஒரு பால் மாதிரி தானே இருக்கும். இது பாருங்களேன், ஒரு சங்கு இருக்கிற மாதிரி இருக்குது, ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, சொன்னால் சொல்லிட்டே போகலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டில் இருக்க ஒரு கலெக்ஷன் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஆல் டைம் ஃபேவரட், இது அந்த காலத்துலேருந்தே நம்ம பார்த்துருப்போம் இந்த டைப் ஆஃப் இயரிங்கு. இதுவும் அவங்ககிட்ட இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வேணும், ட்ராப்பிங் ஒரு குட்டி பால் இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டைப் ஆஃப் இயரிங். இதுவும் நல்லா இருந்துச்சு பார்க்க, ரொம்ப நீட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லணும். அடுத்தது இந்த ஜுவல்லரியை பாருங்களேன், இது வந்து ஒரு 3-step ஹார்ட் டிசைனில் இருந்தது, ரொம்பவே சூப்பராக இருந்தது, ரொம்ப நியூ பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவேன். இது பார்த்தீங்கன்னா நான் கிராம் ஜாஸ்தியாக இருக்குமோ ஒருவேளை, ஏன்னா பெருசாக இருக்கேன்னு பார்த்தா வெறும் 1.70 mm தான். சான்ஸேலாம் நான் நம்பவே முடியலங்க, நல்லா பெருசாகவே இருந்தது. நம்மளே தாராளமாக போட்டுக்கலாம், குழந்தைங்களுக்கு அநேகமாக குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ கம்மி கிராமுக்கு நல்லா பார்வையாக குழந்தைங்களுக்கு போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஜுவல்லரியை சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற எல்லா ஜுவல்லரியுமே பார்த்தீங்கன்னா நம்ம ரஃப்யூஸ்க்கே போடுற மாதிரியான ஜுவல்லரிஸ் தான். எதுவுமே வந்து கிராண்டாக பார்ட்டி வேறு அடிக்கடி கழட்டி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எல்லாமே நீங்கள் தாராளமாக போட்டு படுக்கிறது என்ன வேணாலும் பண்ணலாம். பாருங்கள் இந்த ஜே டைப் ஆஃப் இயரிங் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த கீழே இருக்க ட்ராப்பிங் ஒரு ஃப்ளவர் ட்ராப்பிங் மாதிரி, அது மாதிரி குட்டி குட்டி சிம்கி எல்லாம் நம்ம நார்மலாக குழந்தைங்களுக்கு போட்டு விட விரும்புவோம், அந்த மாதிரி சிம்கி இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்கி வந்து ரிமூவபிள் சிம்கி. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டட்டில் மாட்டி கூட நீங்கள் போட்டுக்கலாம், அந்த மாதிரி சிம்கி தான். ஸோ நீங்கள் போடாத சமயத்தில் குழந்தைங்களுக்கு போட்டுடலாம், குழந்தைங்க போடலாம் நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த இயரிங் பாருங்களா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹேங்கிங்கு, ரொம்ப நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு சொல்லணும். அடுத்தது இந்த இயரிங் பாருங்களேன், இதை பார்க்குறதுக்கு எனக்கு ஏதோ ஒரு சின்ன பேர்ட் மாதிரி, அதாவது ஒரு குருவி மாதிரி இருக்குது, அதில் ஒரு குட்டியாக ஒரு ஸ்டார் ட்ராப்பிங் மாதிரி இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் குட்டி குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும் போட்டால், அதுவும் ஒரு குட்டியாக ட்ராப்பிங் இருக்கணும், எனக்கு பெருசாக தொங்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்புறம் இந்த ஜும்கா பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது, இது உள்ள ஒரு பால் வச்ச மாதிரி. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு போடும்போது ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பெரியவங்களே போடலான்னு நினைக்கிறோம், ரொம்பவே பெருசாக இருக்குது. இது இந்த இயரிங்லாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்களே போடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராம்ஸ், நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், வெறும் 1.700 mm தான். சான்ஸே இல்லைங்க, ரொம்பவே பெருசாக இருக்குது. பெரியவங்க போடுற மாதிரியான இயரிங்ஸ் தான் இது எல்லாமே. குழந்தைங்களுக்கெலாம் போடணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான பேட்டர்ன் தான். இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் கண்டிப்பாக இது வரைக்கும் நம்ம வாங்கியிருக்க மாட்டோம் குழந்தைங்களுக்கு, இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா பெரியவங்க போடுற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான். நிறைய ஜுவல்லரிக்கு பார்த்திங்கன்னா நான் வெயிட் டேக்கே காமிச்சிருப்பேன், ஏன்னா நம்ம 1 கிராம்க்கு எப்படி இருக்குமோ அப்படின்லாம் யோசிப்போம் இல்லையா. அதனால் இது பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன், இந்த ஹேங்கிங் ஒரு இது வரைக்கும் நம்ம போடாத ஒரு டிசைன் அப்படின்னு நினைக்கிறேன், ரொம்பவே அழகாக இருந்து. இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இங்கே இருந்துச்சு. இந்த ஜுவல்லரியில் பார்த்தீங்கன்னா 916 அண்ட் நார்மல் ஜுவல்லரி ரெண்டுமே இருக்குது, நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். அதே மாதிரி வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் செய்கூலி சேதாரம் வந்து ரொம்ப ரொம்ப மினிமமாக தான் இவங்க போடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீஸ் இவங்ககிட்ட இருக்குது, அதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்ககிட்ட பர்சனலாக பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.
இது பாருங்க, ரொம்ப அழகா ஒரு ஒரே ஒரு ரெட் ஸ்டோன் வச்சு ரொம்ப கியூட்டா குட்டியா ஹேங் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருக்கும். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஸோ நம்மளும் போட்டுக்கலாம், குழந்தைங்களுக்கும் போட்டு விடலாம். அந்த மாதிரி டைப் ஆஃப் இயரிங் தான். இது மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குங்க, சொன்னால் சொல்லிட்டே போகலாம். அடுத்தது நம்ம 2 கிராமுக்கு நம்ம இயரிங்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். 2 கிராம்னு எடுத்து வச்சாங்க, ஆனால் நிஜமாகவே சொல்கிறேன் அது 2 கிராம் மாதிரி இல்லைங்க, அதை விட ஜாஸ்தியாக மதிக்கணும் அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பெரியவங்க போடுற மாதிரியான இயரிங் கலெக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் ஹேங்கிங்ஸ் அப்படின்னு பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப ஆல் டைம் ஃபேவரட் இந்த சிம்கி தான். சிம்கி பார்த்திங்கன்னா ஒரு கேரளா டைப் சிம்கி, உள்ள ஒரு பாலோட இந்த செட்டே பார்த்திங்கன்னா வெறும் 2 கிராம்ஸ் தான், ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளாட் இயரிங் தான், நிறைய பேருக்கு இது ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். கொஞ்சம் ஃபேஸ் பெருசாக இருக்குது அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். இது வந்து நான் இந்த டேகை பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட நிறைய வாட்டி வெரிஃபை பண்ணிக்கிட்டு இது வெறும் 2.20 கிராம்ஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பெருசாக இருந்தது. வீடியோவில் எனக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, நேரில் பார்க்கும்போது நல்ல ப்ராடாக இருந்துச்சு. இந்த மாதிரி 2 கிராம்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன் நல்லா பெருசு பெருசாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது நிறைய பேட்டர்ன்ஸ். அது எல்லாமே நம்ம ஒன்றா இப்போ பார்க்கலாம். இது பாருங்கள், கொஞ்சம் யூனிக்காகவே இருந்தது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்க்காத ஒரு பேட்டர்ன். அதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற ட்ரெய்லர் இருக்க எல்லா இயரிங்ஸும் பார்த்தீங்கன்னா பயங்கர கிராண்டாக இருந்தது, நல்ல ஒரு ஃபங்க்ஷனல் வேர்னே சொல்லலாம் அந்த மாதிரி இருந்தது. 2 கிராம்க்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள். பார்த்தா 2 கிராம்னு யாருமே சொல்ல நம்ப மாட்டாங்க, எப்படியோ நீங்கள் இது ஒரு 1/2 pound சொல்லலாம் அந்த அளவுக்கு பெருசாக இருந்தது. பாருங்கள், 2 கிராமோட கொஞ்சம் தான் ஜாஸ்தி, பட் ரொம்பவே பெருசாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இவங்ககிட்ட இருக்குது. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா ட்ராப்பிங்ஸ் இல்லாத ஒரு இயரிங்ஸ். சில பேருக்கு வந்து ஹேங்கிங்ஸ் எல்லாம் பிடிக்காது இல்லையா, அவங்களுக்கு இது சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு டெம்பிள் டிசைனில், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள் டிசைனிங்கில் ஸ்லைட்டாக ஒரு ஹேங்கிங்கோட ரொம்ப அழகாக இருந்தது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 கிராமுக்கு கொஞ்சம் தான் ஜாஸ்தி, சிலது பார்த்திங்கன்னா 2 கிராமுக்கு கீழே உள்ளதும் இந்த ட்ரேயில் இருந்துச்சு. அடுத்தது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஸ்டோன் வச்சது, அதாவது அதிகமாக ஸ்டோன் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி, அப்புறம் எனாமல் வச்ச மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் நல்லா நியூ பேட்டர்ன் அப்படின்னு தான் சொல்லலாம். கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் நம்ம அதிகமாக நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம், அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ஸ் தான். இந்த ட்ரேயில் பார்த்திங்கன்னா நிறையவே வந்து கொஞ்சம் யூனிக் பீசஸாகவே இருந்துச்சு. அடுத்தது பாருங்கள், இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இயரிங். 2 கிராம்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பீகாக்கு, அதோட ஃபெதர் மாதிரி கீழே ட்ராப்பிங் இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இதெல்லாம் நம்ம பார்க்குறத விட வேர் பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி செயின் ட்ராப்பிங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. இது நம்மளும் போட்டுக்கலாம், குழந்தைங்களுக்கும் போட்டுடலாம், ரொம்பவே அழகாக இருந்தது. அடுத்தது கடைசியாக ஒரு இயரிங் இருக்குது பாருங்களா, இது பார்த்தீங்கன்னா அந்த ட்ராப்பிங்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி ரிமூவபிள். ஸோ நம்ம வந்து ஸ்டட்டை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். அடுத்தது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 3-4 கிராம்ஸ் உள்ள ஜுவல்லரி தான். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. இதில் சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இது பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது, இதை சிம்பிளாக நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது 3 கிராம்ஸ்க்கு கொஞ்சம் ஜாஸ்தி. அடுத்தது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது இந்த இயரிங் தான். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்டாக சர்க்கிள் ஷேப்பில் தான் நிறைய போடுவோம், இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஸ்குவேர் ஷேப்பில் இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குட்டி ஸ்டெப் சிம்கி, அந்த சிம்கியே பார்த்தீங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக ஸ்டெப்ஸ், ரொம்ப அழகாக இருந்தது. நம்மளும் போட்டுக்கலாம், குழந்தைங்களுக்கும் போட்டுடலாம், ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அடுத்தது இந்த ஜுவல்லரிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல கிராண்டாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனல் வேறு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஒரு வெட்டிங் போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல கிராண்டாக பெருசாகவே இருந்துச்சு. அடுத்தது இந்த ட்ரேயில் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா அதை விட பெருசாக இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 4 கிராம்ஸ் பக்கம் வரும். பாருங்கள், இப்போ நான் எடுக்கிற இயரிங் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4 கிராம்ஸ், நியர்லி 4 கிராம்ஸ் வரும், பட் ஆனால் இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அதை விட ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் போட்டு ஒரே ஒரு நெக் பீஸ் மட்டும் போட்டால் போதும், அவ்வளோ கிராண்டாக இருக்கும். இது பாருங்கள், இந்த காசு கம்மல் அப்படின்னு சொல்லுவாங்களே, எனக்கு என்னமோ அந்த மாதிரி தான் இந்த டைப்பு தெரிஞ்சது. ரொம்ப யூனிக்காக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டட்டு நல்லா பெருசாக, நடுவில் ஒரு லக்ஷ்மி வச்சு, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரூபி வச்ச மாதிரி இருந்தது, கீழே ஒரு குட்டி ஹேங்கிங், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி தான் இது பார்த்தீங்கன்னா ஒரு கும்பம் டைப்பில் எனக்கு தோணுச்சு, கீழே ஒரு குட்டி ஹேங்கிங்கோட. இது மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன் இவங்ககிட்ட இருக்குது. நான் காட்டுற கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். நீங்கள் டைரெக்டாக ஷாப்பை வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள், என்னை விட அதிகமான கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் டைரெக்டாக வரும்போது தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்க முடியும்.
இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நியர்லி 4 கிராம் உள்ள இயரிங்ஸ் தான். நல்லா பெருசாகவே இருந்தது, நல்லா கிராண்டாக இருந்தது அப்படின்னு சொல்லணும். இதில் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் இல்லாமல் கூட நிறைய இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ஹேங்கிங் பிடிக்கல அப்படின்னா இந்த டைப் எடுத்துக்கலாம், அது கிராண்டாகவும் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூனிக்கான ஒரு பேட்டர்ன் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் ஹேங்கிங் தான், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான யூனிக்கான ஒரு பேட்டர்னில் ஒரு இயரிங் பாருங்கள், ஒயிட் ஸ்டோன் வச்சு குட்டியாக ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு இயரிங் நினைக்கிறேன். 3.720 கிராம்ஸ், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இது மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன் இவங்க வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க சிட் ஸ்கீம் எல்லாம் சூப்பரான ஒரு சிட் ஸ்கீம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அது போடுறதுக்கு. அந்த சிட் ஸ்கீம் பற்றி நான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 6-8 கிராம்ஸ்க்கான இயரிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். பார்த்தோன்னா நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரைடல் வேர் மாதிரி இருந்துச்சு, நல்ல பெருசாகவே இருந்தது. பிரைட் மட்டும் இல்லை, நம்ம கூட ஒரு ஃபங்க்ஷனல் வேராக யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக எனக்கு பிடிச்ச பேட்டர்ன் இந்த ஜிம்கி, நார்மலாகவே எல்லாத்துக்குமே ஆல் டைம் ஃபேவரட்டாக இருக்கும் அந்த மாதிரியான பேட்டர்ன் தான் இது. இது பார்த்தீங்கன்னா கிராம்ஸ் வந்து நியர்லி ஒரு 8 கிராம்ஸ் தான், 1 பவுன் வரைக்கும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இயரிங் பாருங்கள், இதுவும் ரொம்பவே அழகாக இருக்குது, ரொம்ப யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நீங்கள் எல்லாமே பார்த்து தான், ஆனால் பயங்கர பெருசாக இருக்குது. ஆனால் கிராம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7 கிராம்ஸ், அதான் நியர்லி 1 பவுனுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 6-8 கிராம்ஸ் தான் வரும். ரொம்பவே அழகான கிராண்ட் ஜுவல்லரி அப்படின்னு தான் சொல்லணும். இது கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ஆல் டைம் ஃபேவரட்டான ஜிம்கி தான். ஏன்னா ட்ராப்பிங்ஸ் அப்படின்னோடனா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஞாபகம் வருது இந்த ஜிம்கிஸ் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் 2 கிராம் ஜிம்கிஸ் தான். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரிமூவபிள் பேட்டர்ன் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து மேலே இயரிங்கையோ அல்ல கீழே ட்ராப்பிங் ரெண்டுமே நீங்கள் வந்து வேறு மாற்றி போட்டுக்கணும், வேறு ஸ்டட்டு போட்டுக்கணும், இல்லை வேறு ஹேங்கிங் போட்டுக்கணும் இதுலையே அப்படின்னா மிஸ்மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அந்த ஒரு வசதியும் இதில் இருக்குது. ஜிம்கிலே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இங்கே இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே, ஸ்டெப் ஜிம்கி, கேரளா டைப் ஜிம்கின்னு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இது பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது, குட்டியாக நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி டைப் போட்டு விடலாம். அடுத்தது பாருங்கள் இந்த ஸ்டெப் ஜிம்கியும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ஜிம்கி பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த மேலே இருக்க டிசைன் வந்து மற்றதை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இது ஜஸ்ட் 1.880 கிராம் சம்திங் தான், ரொம்ப சூப்பராக இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே 3-4 கிராம்ஸ் ஜும்காஸ் தான், அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய யூனிக் பேட்டர்ன்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே இந்த ஜும்காவை பாருங்கள், இதுவும் ரிமூவபிள் தான், நீங்கள் ரிமூவ் பண்ணி வேறு இதில் போட்டுக்கலாம். இது ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்கள் வந்து இது வேறு எதுக்காவது ஒரு ஸ்டட்டு கூட கூட மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பால் ஹேங்கிங்ஸும் இருக்குது. இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 4 கிராம்ஸ் வரும். இது பாருங்கள் இது நல்ல ஒரு ஸ்குவேர் டைப் ஜிம்கி தான் பாருங்கள். யூஸ்வலாக ஜிம்கினாவே நம்ம வந்து சர்க்கிளாக தான் பார்த்துருப்போம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக யூனிக்கான ஒரு பேட்டர்ன் தான், ஒரு மாதிரி ஸ்குவேர் டைப்பில் இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். கீழே பார்த்திங்கன்னா ஒரு பால் ஹேங்கிங்ஸும் இருக்குது. இந்த ஜிம்கி பாருங்கள் இதுவும் ஆல் டைம் ஃபேவரட் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதோட கிராம் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் 2.890 தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டட் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் போடுற மாதிரியான ஸ்டட் கலெக்ஷன் பார்க்க போகிறோம். 1-2 கிராம்குள்ளே பார்க்க போகிறோம். 1க்கும் கீழே கூட சில இயரிங்ஸ்லாம் இருந்தது, இப்போ நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் ரஃப் யூஸ்க்கு போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டான ஒரு ஸ்டட் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது நம்ம ஹேங்கிங்ஸோ இல்லை ஸ்டோன் ஜுவல்லரிலாம் வீட்டில் இருக்கும்போது போட மாட்டோம் இல்லையா, அதுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான கிராம்ஸில் தான் இருந்தது. இதை பாருங்களேன் இது ரொம்பவே அழகாக இருக்குது, நம்ம பெரியவங்க கூட போட்டுக்கலாம், இல்லை குட்டி குழந்தைங்களுக்கு கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் தான், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால காது ரொம்ப இழுக்குமோ அப்படிலாம் அந்த ஃபீலும் இதில் கிடையாது, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெரியவங்க ப்ளஸ் கிட்ஸ் ரெண்டு பேருமே போடுற மாதிரி ஜுவல்லரி மிக்ஸ்அப் ஆகி இருந்தது, நான் அப்படியே காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இப்போ பாருங்கள் இதை நான் காமிச்சிருக்கேன் இல்லையா, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரியவங்க போடுற மாதிரியான ஜுவல்லரிஸ் தான்.
எல்லாமே பார்த்தீங்கன்னா 1-2 gram தான் இருக்குது. இப்போ நான் காட்டுற பாருங்க, இது வந்து ஒரு டீனேஜ் கேர்ள்ஸோ அல்லது குட்டி குழந்தைங்களுக்கு கூட நம்ம போட்டு விடலாம். அந்த மாதிரி கலெக்ஷன் தான். இப்போ இது பாருங்க, இது கூட ரொம்ப யூனிக்கான ஒரு பேட்டர்ன் தான், ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி இந்த ஆப்பிள் அந்த ஹார்ட்டின்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு போட்டால் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். முக்கியமாக எங்கேயும் குத்தாமல் ரொம்ப வெயிட் இல்லாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதெல்லாம் பாருங்கள் வெறும் 1.210 gram தான். ஸோ கிராமும் கம்மியாக இருக்கனால வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், காதும் குழந்தைங்களுக்கு வலிக்காது, ரொம்பவே நல்லாயிருக்கு பாருங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே 2 gram ஜுவல்லரி தான், அதாவது 1/2 pound தான் இது எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா டெய்லி வேருக்கு உங்களுக்கு ரொம்ப ஆப்டான ஜுவல்லரி அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக வீட்டில் இருக்கும்போது நம்ம போட்டுப்போம் இல்லையா டெய்லியுமே, அந்த மாதிரியான ஜுவல்லரிஸ் தான் இது எல்லாமே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் கலெக்ஷன்ஸ் தான், பட் சிலதுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனாமல்ஸ் தான், ஸ்டோன் கூட கிடையாது. நிறைய பேர் ஸ்டோன் லைக் பண்ண மாட்டிங்க இல்லையா, அவங்களுக்கான ஜுவல்லரி தான். எனாமல்ஸ் இருக்குது, பார்க்கறதுக்கான ஒரு ஸ்டோன் லுக்கில் தான் இருக்குது, ரொம்பவே நல்லாயிருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 3-4 grams இருக்கிற மாதிரியான ஜுவல்லரி தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் சில ஜுவல்லரிலாம் பார்த்தீங்கன்னா 3 grams அப்படின்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பெருசாகவே இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் வேருக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஜுவல்லரி தான். நான் அப்படியே காமிச்சிட்டே வரேன், ரேண்டமாக காமிச்சிட்டே வரேன், நீங்கள் பாருங்கள். சிலது யூனிக்காக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எவ்வளோ கிராம்ஸ் அப்படிங்கிற டேகையும் உங்களுக்கு காட்டுறேன். சில பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்கிறத ரொம்ப விரும்பி போடுவாங்க, ஸோ அவங்களுக்கான ஜுவல்லரி தான் இது. இது பார்த்திங்க அப்படின்னா 4 grams, இந்த ஜுவல்லரி எல்லாமே 4 grams தான். சில பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பவழம் இருக்கிற மாதிரி போடுவாங்க, பவழம் முத்து ரெண்டுமே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி லைக் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஆல் டைம் ஃபேவரட்டாகவே இருக்கும், அவங்களுக்கான ஜுவல்லரி தான். இதோட கிராம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1/2 pound வரும் இது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குட்டியாக இருக்குது பாருங்கள், நல்லா சில பேருக்கு வந்து இந்த மாதிரி குட்டியாக போட பிடிக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 1-4 gram உள்ள சிம்கி கலெக்ஷன் தான். அதாவது சிம்கினா ஹேங்கிங்ஸ் மட்டும் இருக்கும், ஸ்டட்டு வந்து நம்ம தனியாக வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டட்டை மிஸ்மேட்ச் பண்ணி போட்டுக்கணும். பாருங்கள் இதெல்லாம் ஒரு பேபி சிம்கி தான், வெறும் 660 mellies தான். ஸோ இந்த மாதிரி வாங்கிட்டு நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற ஒரு கோல்டுலேயோ இல்லை ஒரு ஒயிட் ஸ்டோன் சிம்கிலேயோ மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இதுலேயும் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருந்தது, சிலதெல்லாம் ரொம்ப ட்ரெடிஷ்னல் பேட்டர்னும் இருந்தது. எல்லாமே பார்த்தீங்கன்னா 1-4 gram வரைக்கும் உள்ள சிம்கிஸ் தான். பாருங்கள் இந்த சிம்கி ரொம்பவே அழகாக இருந்தது, ஒரு சிம்கிக்குள்ளேருந்து ஒரு கிரே பஞ்ச் இருக்கிற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, யூனிக்காக இருந்தது. நான் காட்டுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி தான், நீங்கள் டேரெக்டாக வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் எக்கச்சக்கமான கலெக்ஷன் காட்டலாம், ஏன்னா இந்த ஷாப் ஃபுல்லாக காட்டணும் அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போய் நீங்கள் போராக ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் நான் லிமிட்டட் கலெக்ஷன் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் சொல்கிற பேட்டர்னும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க, ஸோ இவங்கக்கிட்ட அந்த மாதிரியான ஒரு வசதியும் இருக்குது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு நான் பிரேஸ்லெட், செயின், நெக்லஸ், ஹாரம் அப்படின்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன் காட்ட போகிறேன். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸ் பாருங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ் டேகோடைய ரேட் டேகோட நான் காமிச்சிருப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு லைக்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் கரெக்டான டைமுக்கு உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், see you next video, bye bye.